வினையின் காரணத்தால் பல பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கடன் சுமை வந்துடும், வட்டி கட்ட முடியாது, கடைசியில் உள்ள மூலதனத்தை இழந்து ஈனக்கரையத்துக்கு விற்பார்கள். அது வீடு 10 லட்சம் மதிப்பு இருந்தாலும் கடன் சுமை இருப்பதனாலே வந்த விலைக்கு விற்க வேண்டிய சூழ்நிலை. இது மாதிரி எல்லாம் நடப்பது என்ன காரணம்? முன் செய்த வினையா? இல்லை, பக்தி நெறி இல்லை, புண்ணிய பலம் இல்லை. பக்தி நெறி இருந்தால் உணர்த்துவார்கள், இது இப்படி இப்படி ஆகும் என்று உணர் முன்னுமே தெரியும். மேலும் சிந்தனையும் உயரும், தெளிவான அறிவு இருக்கும், நல்ல சிந்தனை வரும். அதே சமயத்தில் தொடர்ந்து பூஜை செய்தால் அவர்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள் தீவினை வராது. இப்போ காலையில் 10 நிமிஷம் பூஜை செய்கிறான், போட்டுதப்பு படிக்கிறான், போட்டுதப்பு படித்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி போட்டுதப்பு படித்து எனக்கு வாழ்க்கையில் நல்லது கிட்டத்து நன்மை தீமை தெரியல, எங்களுக்கு உணர்த்தணும், அது குறையெல்லாம் சொல்லலாம். இப்படி சொல்லும்போது என்ன செய்வார்கள்? பஸ்ஸுக்கு புறப்படும் போது சரி அந்த பஸ் விபத்துக்குள்ளாகும் என்பது இவருக்கு தெரியாது. தலைவன் பார்க்குறான், காலையில் நம்ம திருவடியை பூஜை செய்கிறார், ஆமாம் இது நியாயம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் ஒரு திடீர் தந்தி வரும், பையன் கீழே விழுவான், ஏதோ ஒரு வகையில் தடுத்து அந்த பஸ்ஸுக்கு போகாமல் அடுத்த பஸ்ஸுக்கு போவாங்க. அப்போ பாதுகாப்பு இருக்கு. சிவன் அவர்களால் வீணை சேரகலாம்னு சொல்லுவார். சிவன் ஆசியின் தீவினையும் சூறாது, விபத்து நடக்காது, தொட்டோ தொழங்கும். மனிதருக்கும் கடைசி வரையிலும் தோல்வி இருக்கக்கூடாது. தோல்வி அல்லல் தோல்வி என்ற அந்த தோல்வி தாங்க முடியாது. குடும்ப தலைவன் தோல்வி அடைந்தால் அந்த குடும்பமே தடகிறது, ஆட்டம் கண்டுவிடும். குடும்ப தலைவி தோல்வி அடையலாம், அது ஒன்றும் குற்றம் இல்லை. அதுவும் வருவாயில் பின்னாக இருந்தால் தோல்வி அடையக்கூடாது. இப்போ குடும்ப தலைவனை நம்பிதான் அந்த குடும்பம் இருக்கு. தன்னுடைய தாய் தந்தை, மாமன் மாமி, பிள்ளைகள், அந்த குடும்பமே அவனை நம்பிதான் இருக்கும். குடும்ப தலைவன் நிதானித்து செய்ய வேண்டும். அறிவுக்காது நிதானித்து செய்யணும். படிப்பு வர இருக்கு இல்லையா, அது என்ன செய்தவன் தான் கற்றிருக்கமே, கற்றிருப்பதனால் எதுவும் செய்யலான்னு இருக்கு. அதனால் அந்த கல்வி 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 என்ற கர்வத்தால் மனசைப்பட்ட செய்வார்கள். இதே விளைவுகள் பின் விளைவு என்ன, நம்ம நம்பி இருக்கிற மனைவி மடுக்கிற வாழ்க்கை என்ன ஆகும், இப்படி நிலைமை வரக்கூடாது அப்படின்னு உணர்த்தணும். கல்வி கற்பதே திருவடியை ஞானிகளை புரிந்து கொள்வதற்கு, கடவுளை புரிந்து கொள்வதற்கும், வாழ்க்கை செம்மை நடத்துவதற்கான கல்வி, திமிர் கொள்வதற்காக இல்லை. அதில் வந்து சொல்லுவார், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்துனர், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்துனர். இந்த கல்வி கற்க கற்க அறிவு தெளிவடைவதற்கு தான் கல்வி கற்க வேண்டிய தவிர, உள்ளத்தை கற்பனையில் வியன் தன்னை வியந்து தன்னை வந்து மிகுதியாக மதிப்பதற்காக அல்ல, அது அதிலிருந்து பிழைக்கணும். கல்வி கற்பதே வாழ்க்கையின் தத்துவத்தை, வாழ்க்கை நிலை உணர்ந்து வாழ்க்கை செம்ம நடத்துவதற்கான கல்வி, திமிர் கொள்வதற்கல்ல. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்துனான், ஒரு கல்வி ஞான கல்வி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.